எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபஸ்ட் இயர் பிஎட் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் சப்ஜெக்டோட கொஷின் பேப்பர் அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, கொஷின் பேப்பர் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு எனக்கு தோணுன விஷயம் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ சிலபஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% கூட கேட்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்த உடனே எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எல்லாமே ஓல்டு சிலபஸ்லேருந்து கேட்ட மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றியான டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லெசனுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த கொஷினே வேறு. நான் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன். ஆனால் அவங்க கேட்டுருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸாக எங்கே இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்குள்ளே என்டர் ஆகிக்கிங்க. உங்கள் சிலபஸை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஓல்டு சிலபஸை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸ்லேயும் நடத்தியிருக்கேன். அதனால் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எந்த பேட்சுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ 1 மார்க்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டு சிலபஸ்லேருந்தும் நியூ சிலபஸ்லேருந்தும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, த வேர்ட் லாங்குவேஜ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஆப்ஷன் ஏ லெட்டின். வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நியூ சிலபஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. CALP ஸ்கில் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. காக்னேட்டிவ் அகாடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி தான் ஆன்சர். தேர்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, யூஸ் ஆஃப் மோர் தென் 2 லாங்குவேஜ் இஸ் கால்டு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மல்டிலிங்குவலிசம். வெறுமான 1 or 2 லாங்குவேஜ் அப்படின்னா பைலிங்குவலிசம். 2 or more languages அப்படின்னு கேட்கும்போது மல்டிலிங்குவலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த பிகினிங் ஆஃப் எ ஸ்பீச் இன் எ சைல்டு. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டி. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குழந்தைங்க வந்து அழத ஆரம்பிக்கும். பிறந்தது உடனே அழத ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா 1 month கிட்ட ஃபஸ்ட்டு அழத ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கூயிங், பேப்ளிங், ஃபஸ்ட் வேர்டு. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேச்சுங்களாம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபிஃப்த் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ஃபர்மேட்டிவ் ஃபங்க்ஷனும் இருக்குது, எக்ஸ்ப்ரெசிவ் ஃபங்க்ஷனும் இருக்குது, டைரக்டிவ் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டி, ஆல் தி அபோவ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 mark கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கோல்ஸ் அண்ட் எய்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் அப்படின்னு சொல்லி நியூ சிலபஸ்லேருந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் இதை இம்பார்ட்டன்ட் கொஷின்லேயுமே சொல்லியிருப்பேன். கான்செப்ட் ஆஃப் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலமில் கோல்ஸு, எய்ம்ஸு, ஃபங்க்ஷனு, நீட்ஸ், இம்பார்ட்டன்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ஃபஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அண்டு செகண்ட் லாங்குவேஜ் அக்வைசேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் அக்வைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸில் கிடையாது. இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி எழுதணும், எப்படி நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னு தெரியல. பட் இது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து குழந்தைங்க எங்கேருந்து அக்யூவ் பண்ணுவாங்க ஸ்டார்டிங், செகண்ட் லாங்குவேஜ் மோஸ்ட்லி எங்கேருந்து அக்யூவ் பண்ணுவாங்க, ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுனால செகண்ட் லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கா, இல்லை செகண்ட் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் லாங்குவேஜுக்கு ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்கு மேலே டிஃப்ரென்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த 7th கொஷின். 8th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓல்டு சிலபஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் த வேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். ஏன்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாமே ஓல்டு சிலபஸில் தான் நமக்கு இருக்குது. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்பிளைன் த கம்பேரிசன் ஸ்கில்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸில் இருக்க மெயின் கொஷின். பட் நியூ சிலபஸில் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதானே தவிர இதோட ஸ்ட்ராட்டஜிஸ் எழுத சொல்லியிருக்காங்க. காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 point ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ்லேயும் இருக்குது, ஓல்டு சிலபஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு கொஷின் இருக்குது, சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் இன் டீச்சிங் இன் மல்டி கல்ச்சுரல் கிளாஸ் ரூம். இந்த கொஷின் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் கொடுத்துருந்தேன், அதே மாதிரியே கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கல்ச்சர் கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வரும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஷின் ஃபங்க்ஷன் ஆஃப் லாங்குவேஜ். நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் கொஷின் பேப்பர் இல்லாத பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஷினே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் கொஷின் கேட்டிருக்காங்க. Second question வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு old syllabus ல இருந்து கேட்டிருக்காங்க language 1 and language 2 acquisition ஓட various stages என்னென்ன first stage ல குழந்தைங்க primary stage ல childhood stage ல pre primary primary அதுக்கு அப்புறம் early childhood childhood இந்த மாதிரி நிறைய stages வந்து பாத்தீங்கன்னா language acquisition க்கு இருக்கு அந்த stage ல குழந்தைங்க என்னதெல்லாம் படிக்கறாங்க எதெல்லாம் தெரிஞ்சுபாங்க எந்த stages ல எந்த language learn பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க எழுதணும் அதுக்கு அப்புறம் அந்த ரெண்டுத்துக்குமான difference compare பண்ணி எழுதணும் இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா illustrate the strategies for enhancing language proficiency இது old syllabus ல இருக்கு new syllabus ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டாபிக் மாதிரி கொடுத்திருப்பாங்க சோ அதுல இருந்து உங்களுக்கு இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க language proficiency வந்து பாத்தீங்கன்னா strategies என்னென்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் பட் இதுக்கு எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு பட் bookல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்திருப்பாங்க old syllabus bookலயே நிறைய information கொடுத்திருப்பாங்க பட் எக்ஸாம்க்கு எது தேவையோ அத மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் இந்த क्वेश्चन வெறும் strategies பத்தி மட்டும் எழுதணும் அதுக்கு முன்னாடி language proficiency னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறமா நீங்க அதோட strategies list out பண்ணிட்டு நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓல்ட் சிலபஸ் தான் ஏனா நியூ சிலபஸ்ல மாஸ்டரி பத்திலாம் கேட்கவே இல்ல language மாஸ்டரினா என்ன சப்ஜெக்ட் மாஸ்டரினா என்ன அப்படின்றதுக்கான ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க language மாஸ்டரி அப்படினு வரும்போது ஒரு languageல நீங்க டாப் டு பாட்டம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படினா என்னதுனா எழுத தெரியும் படிக்க தெரியும் சரளமா உங்களால பேச முடியும் அப்படினா language மாஸ்டரி அப்படினு சொல்வாங்க சப்ஜெக்ட் மாஸ்டரி அப்படினா ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க full and full டாப் டு பாட்டம் எல்லா டெப்த்தான இன்ஃபர்மேஷன் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படினா அது வந்து சப்ஜெக்ட் master னு சொல்வாங்க இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க old syllabus ல இது உங்களுக்கு இருக்கு next 13th question வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு old syllabus ஓட question தான் கேட்டிருக்காங்க types of questions கேட்டிருக்காங்க நம்ம classroom discussion ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய type of questions இருக்கும் ஒரு ரெண்டு டைப் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் one type வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட क्वेश्चन கேக்குறது இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா காமனா center of the classroom ல ஒரு question வெச்சிட்டு அதுல இருந்து அவங்க ஆன்சர் பண்ண சொல்றது சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா questions இருக்கு Next one explain the nature of classroom discourse and oral language in the classroom. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு old syllabus ல தான் இருக்கு. Nature of classroom interaction அப்படினு சொல்லி கேட்டிருப்பாங்க. So classroom discourse and oral language in the classroom. இது ரெண்டுத்துக்குமான விஷயங்களை explain பண்ணனும் நீங்க. So இது one type of interaction தான் nature discourse அப்படின்றது one type of interactions. So அதோட என்னென்ன natures இருக்கு அப்படினு நீங்க எழுதணும். 14th question வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து உங்களுக்கு வந்து old syllabus ல இருக்குது இத வந்து எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா theories of language அப்படினு இருக்கு பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்காம deficit theory discontinuity theory அப்படினு சொல்லி ரெண்டு theory மட்டும் மென்ஷன் பண்ண சொல்லிருக்காங்க மூணு theory இருக்கு deficit theory discontinuity theory continuity theory அப்படினு சொல்லி மூணு theory old syllabus ல இருக்கு பட் உங்களுக்கு ரெண்டு theory தான் எழுத சொல்லிருக்காங்க Last question வந்து பாத்தீங்கன்னா uses of classroom interaction and strategies of promoting classroom interactions. Classroom ஓட interactions ஓட uses என்ன? So அத வந்து நம்ம promote பண்றதுக்காக நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளால strategies யுக்திகள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி discuss பண்ணுங்க அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. இது old syllabus ல இருக்கு. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70% old syllabus ல தான் கேட்டிருக்க மாதிரி எனக்கு தோணுது. So இதெல்லாம் நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க அப்படினு எனக்கு தெரியல. பட் இந்த क्वेश्चंस இந்த வேல தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணனும். So இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு மேம் நான் இத எழுதிட்டேன் இது கரெக்ட்டா இருக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த பேப்பர் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சுனா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் டவுட் கிளியர் பண்றேன் நிறைய பேர் சொல்லிருந்தீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வீடியோ அப்லோட் பண்றீங்க முன்னாடியே அப்லோட் பண்ணுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க முன்னாடி எல்லாம் நான் அப்லோட் பண்ண முடியாது ஏனா நீங்க எழுதுறது எக்ஸாம் நான் வந்து இத பப்ளிக்கா YouTubeல அனௌன்ஸ் பண்ணா அப்படினா எனக்கு தான் ப்ராப்ளம் வரும் YouTubeல இருந்தும் ப்ராப்ளம் வரும் சொசைட்டில இருந்துமே எனக்கு தான் ப்ராப்ளம் வரும் சோ அதனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா 1 o'clock நீங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் क्वेश्चन பேப்பர் ரிவ்யூ போட முடியும். ஏனா நீங்க நிறைய क्वेश्चन பேப்பர் ரிவ்யூ பாத்திருப்பீங்க. TNPSC bank examsலாம் பாத்திருப்பீங்க. அவங்க எல்லாமே எக்ஸாம் நடக்கறப்ப क्वेश्चन பேப்பர் ரிவ்யூ போட மாட்டாங்க, போடவும் கூடாது. YouTube வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. சோ அதனால அந்த விஷயத்தை என்னால பண்ண முடியாது. அதனால தான் நான் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Thanks for watching the video.